SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. தமிழ்நாட்டில் +2 பொது தேர்வில் 94.56% பேர் தேர்ச்சி. தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் முதலிடம், ஈரோடு சிவகங்கை இரண்டாவது இடம். புதுச்சேரி மாநிலத்தில் +2 தேர்வில் 92.41% பேர் தேர்ச்சி. கணிப்பொறி அறிவியல் பாடத்தில் 165 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து சாதனை. +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தலைசிறந்த பொறுப்புகளில் மிளிர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. சாதனைகள் புரிந்து பெற்றோருக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்திட எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வாழ்த்து. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை தொடங்கியது. June 12ஆம் தேதி ரேண்டம் எண் வெளியிடப்படும் என தகவல். உதகை மற்றும் கொடைக்கானல் செல்வோருக்கான இ-பாஸ் பதிவு தொடங்கியது. நாளை முதல் நடைமுறைப்படுத்த நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக கிராம மக்கள் நடத்தி வரும் போராட்டம் 650வது நாளை எட்டியது. திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பட்டை நாமம் சாட்சி கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக போராட்டம். சென்னையில் நாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்த 5 வயது சிறுமிக்கு தீவிர சிகிச்சை. நாய்களின் உரிமையாளரை கைது செய்து போலீஸ் விசாரணை. சந்தேஷ் காலியில் பாலியல் வன்கொடுமை நடந்ததாக பாஜகவினர் திட்டமிட்டு பொய்களை பரப்புவதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக சாட்சி கூறுமாறு பெண்கள் துன்புறுத்தப்படுவதாக தகவல் பரவியதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ஜார்க்கண்டில் அமைச்சரின் செயலாளர் வீட்டில் 30 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. 4வது கட்ட மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. பிரேசிலில் பெய்த பெருமழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. வீடுகளை இழந்த 1000கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம்.